வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 2:30 ஆய்வறிக்கை. 2022 ஏப்ரல் 14 சித்திரை 1 சித்திரை தமிழ் வருட பிறப்பு நாள். மதிய அறிக்கை. இன்று காலை 8:30 முடிவடைந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, அதாவது காலை 6 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு எவ்வளவு? வானிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முழுமையாக வானிலையை கேளுங்கள், நிறைய மாறுதல் இருக்கிறது. மழைப்பொழிவில் மாற்றம், வெப்பம் போன்றவை எல்லாம் மாறுதல் ஏற்பட இருக்கிறது. ஆக வானிலை அறிக்கை முழுமையாக கேளுங்கள். நேற்று மழை பொழிந்த இடங்கள் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி 10 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் 9 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை 7 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் வீரபாண்டி 6 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 6 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் தலைநகர் விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, சேலம் மாவட்டம் மேட்டூர், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தலா 5 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியகுளம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், தருமபுரி மாவட்டம் பென்னாகரம், விருதுநகர் மாவட்டம் தலைநகர் விருதுநகர் ஏடபிள்யூஎஸ், வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் ஹவுஸ் மற்றும் மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், திருச்சி மாவட்டம் துறையூர், மேலும் விருதுநகர் மாவட்டம் வத்ரா எல்லாம் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் பீலமேடு விமான நிலையம், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, மேலும் திருவாரூர் மாவட்டம் குடவாசல், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலைநகர் கள்ளக்குறிச்சி, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், சேலம் மாவட்டம் தலைநகர் சேலம் மற்றும் தேனி மாவட்டம் கூடலூர், திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, விருதுநகர் மாவட்டம் பிளவக்கலனை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஈரோடு மாவட்டம் பவானி, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தலா 2 சென்டிமீட்டர், மேலும் பல 1 சென்டிமீட்டரில் 50க்கும் மேற்பட்ட இடங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆக இதை படிப்பதற்கு நேரம் போதாது. ஆனால் இதை விட கூடுதலாக கிராமப்புறங்களிலையும் மலைப்பகுதிகளிலையும் வயல்வெளிகளிலையும் மழைமானி இல்லாத இடங்களில் இன்னும் கூடுதல் மழை பொழிந்தது. நேற்று தகட்டூர் பகுதியில் கூட சுமார் 5 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்தது. திருத்துறைப்பூண்டி புறநகர் பகுதிகளில் இதை விட கூடுதல் மழை பொழிந்தது. இப்படி மழை பொழிவு கிராமப்புறங்களில் நிறைய பகுதிகளில் மழை பொழிந்திருக்கிறது. வானிலையை பார்ப்போம். நாம் ஏற்கனவே வங்கக்கடலிலிருந்து தென் தமிழகம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி கேரள கடற்கரைக்கு இணையாக, கர்நாடக கடற்கரைக்கு இணையாக கோவா பகுதியை நோக்கி விலகி சென்று செயலெடுக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் முழுமையான வழித்தடத்தில் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. கர்நாடகா கோவா கரையோரம் மற்றும் வடக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உயரழுத்தம் தீவிரமாக இருக்கிற காரணத்தினால வடக்கு நோக்கி செல்லாமல் மிக எளிதாக பயணிக்கக்கூடிய வழித்தடத்தை மாற்றி, அதாவது லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து லட்சத்தீவிலிருந்து விலகி தென்மேற்காக செல்ல இருக்கிறது. ஆக இந்திய கடற்கரையை விட்டு இந்த காற்று சுழற்சி விலக இருக்கிறது. இதனால் காற்று சுழற்சி மழை என்பது விலகுகிறது. வடவுள் மாவட்டம், அதாவது பெங்களூர் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லாம் மழை எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அங்கெல்லாம் வெப்பச்சலன இடிமழையாக பொழிய இருக்கிறது. காற்று சுழற்சி மழை விலகி வெப்பச்சலன இடிமழையாக பொழிய இருக்கிறது. ஏனென்றால் இதை கேட்டவுடனே திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஏற்படும். மழை எதிர்பார்த்துருந்தோம், காற்று சுழற்சி கர்நாடக கரையை ஒட்டி வடக்கு நோக்கி வரும் என்று எதிர்பார்த்துருந்தோம், எங்களுக்கு இப்படி ஒரு நாள் மழையுடன் விலகி செல்கிறது, அதுவும் எங்களுக்கு பெய்யாமல் அருகருகே கிராமங்கள்லையும் பிற ஊர்களையும் பெய்துவிட்டு சென்று விட்டதே என்ற ஒரு ஏக்கம் இருக்கலாம். ஆனால் மழைப்பொழிவு இருக்கிறது, எப்படி என்று பாருங்கள். தொடர்ந்து இறுதி வரை கேளுங்கள். இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட மதிய மழையானது மாலை மழையாக, மாலை இரவு மழையாக மாறுகிறது. காரணம், கிழக்கு காற்று வலுவாக, தெற்கு காற்று டெல்டா மாவட்டங்களோட வேதாரண்யம் பகுதியை தொட்டுக்கொண்டு, கோடியக்கரை பகுதியை தொட்டுக்கொண்டு, தலைங்காயிற்கு கிழக்கே கடலோரமாக வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது தெற்கு காற்று. தமிழக தரை வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அரபிக்கடல் காற்று திசை மாறி லட்சத்தீவு பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கிறது. தமிழகத்துக்குள் கிழக்கு காற்று மட்டும் நுழைந்து வெப்பச்சலன இடிமழையை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்படுகிறது. இந்த கிழக்கு காற்று தமிழக நிலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை
நிரப்புவதற்காக இந்த தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய கடலோரத்தில் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று 3 மணி 4 மணிக்கு மேல் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்து தமிழகத்தில் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த அந்த காற்றை உள்ளே கொண்டு சென்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்களுக்கு மேற்கே உள்ள மாவட்டங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா மதியமே மழை தொடங்கியிருக்கு. எங்கன்னா முதல் மழை திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதிகளில், அதாவது தீர்த்தம் பகுதிகளில் தொடங்கியிருக்கு. மலைப்பகுதிகளில் அதாவது வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் பகுதிக்கு கிழக்கே உள்ள மலைப்பகுதிகளில் தொடங்கியிருக்கு. இந்த மழைப்பொழிவு பரவலாகும், பெரிய அளவில் இப்பொழுது பரவலாகாது. மாலை இரவு நேரங்களில் இன்றைக்கு மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மேற்கு உள் மாவட்டங்கள் திருச்சி, கரூர், திண்டுக்கல், ஈரோடு மற்றும் நாமக்கல் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை உள்பகுதி, திரு மதுரை, இங்கெல்லாம் ஒட்டுமொத்தம் தெற்கிலிருந்து பார்த்தா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், திருச்சி, திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்பகுதி, டெல்டா மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அரியலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் நாமக்கல், திருச்சி மாவட்டம் மற்றும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, இங்கெல்லாம் அதே போல் திருவண்ணாமலை ஆங்காங்கே, அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி ஆங்காங்கே இன்றைக்கு மழை எதிர்பார்க்கலாம். கிழக்கு பகுதிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு. பொதுவாக கிழக்கு காற்று நுழைகிற காரணத்தினால வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன இடிமழை பெரும்பாலும் உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும், குறிப்பாக சொல்லப்போனால் கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் தொடர்ந்து எல்லா நாளுமே மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களையும் மழை இருக்கும். நள்ளிரவோ மாலைக்கு பின் இரவு நள்ளிரவோ அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கும், பரவலான மழைப்பொழிவு இருக்காது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும், ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும், பொழியும் இடத்துல வலுத்து பொழியும். வெப்பச்சலன இடிமழை தான், கிழக்கு காற்று வலு கூடுதலாக இருக்கிற காரணத்தினால கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி கடத்தி சென்று வெப்பச்சலன மழையை மேற்கு மாவட்டங்களையும் உள் மாவட்டங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆக மழைப்பொழிவு தினசரி உண்டு, ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். தமிழக வெப்பம் இனிமேல் உயரும், புழுக்கம் உயரும், வெப்பம் உயரும். வெப்பநிலை உயர்வுக்கு பின் மதியத்திற்கு மேல் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை கிடைக்கும். கடலோர மாவட்டங்களுக்கும் வெப்பநிலை வர்ற வாரங்களில் உயர இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கும், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் கூட வரக்கூடிய வாரங்களில் வெப்பநிலை கடுமையாக உயர இருக்கிறது. உயர்ந்த பின் மாலை இரவு இடிமழை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும். ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு என்பது குறைவு. டெல்டா மாவட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே கூட மழை வாய்ப்பு தெரியுது. நான் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு உறுதி அல்ல. ராணிப்பேட்டைக்கு மேற்கே, திருவண்ணாமலை, திருவண்ணாமலைக்கு மேற்கே, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் தெற்கே கடலூர் உள்பகுதி, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் மற்றும் திருச்சி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். கடலோர மாவட்டங்கள் காற்று உள்ளே சென்று மழைப்பொழிவை உள்ளே தள்ளி சென்று கொடுக்கும். இருந்தபோதிலும் கடலோரத்திற்கு அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகாலை நேரத்தில் இரவு நேரங்களில் மேற்கிலிருந்து வரலாம், அதிகாலை நேரங்களில் கிழக்கு தென்கிழக்கிலிருந்து வரலாம். பரவலாக இருக்காது, ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் இருக்கும். வெப்பம் உயரும் கண்டிப்பாக. இந்த மாத இறுதி வரைக்கும் இப்படி தான். பசிபிக் பெருங்கடலில் வலுவான நிகழ்வு விலகி சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் அங்கிருந்து நிகழ்வு எதுவும் இல்லை, காற்று சுழற்சி உருவாக சாதகமில்லை, வெப்பச்சலன இடிமழையே தொடரும். அடுத்த மாதமும் வெப்பநிலை உயர்ந்தே இருக்கும். நிகழ்வுகள் வருவதற்கான சாதக சூழல் இருக்கிறதா என்பதை வரக்கூடிய நாட்களிலே ஆய்ந்தறிந்து தெரிவிப்போம். ஆனால் வெப்பம் சராசரிக்கு கூடுதல் என்பதில் மாற்றமில்லை, அது மீண்டும் தொடங்கி இருக்கிறது. வெப்பநிலை உயர்வுக்கு அடியெடுத்து வைக்க இருக்கிறது. அதேபோல் ஒரு நல்ல ஒரு வானிலை அமைப்பு அமைந்திருக்கிறது, அதாவது கடல் வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. தற்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய பெருங்கடலில்
பசிபிக் பெருங்கடல் தான் எப்பொழுதும் வெப்பம் உயர்ந்திருக்கும். இப்போது பசிபிக் பெருங்கடலை விட இந்திய பெருங்கடல் வெப்பம் 1 டிகிரி கூடுதலாகி இருக்கிறது. அதாவது பசிபிக் பெருங்கடலில் 29 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கிறது, இந்திய பெருங்கடலில் சராசரியாக பெரும்பாலான இடங்களில் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. ஆக அதோட வால் பகுதியாகிய வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதியாகிய வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலாம் 30 டிகிரி செல்சியஸாக உயர்ந்திருக்கிறது. இது பசிபிக் பெருங்கடல் வெப்பநிலையை விட 1 டிகிரி கூடுதல். ஆக பாசிட்டிவ் ஐஓடி என்ற நீண்ட நாள் ஆய்வறிக்கை உறுதியாகிவிட்டது. பாசிட்டிவ் ஐஓடி என்பது நீண்ட நாள் ஆய்வறிக்கை உறுதியாகிவிட்டது. மேலும் அடுத்ததாக செப்டம்பர் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக எல்னினோ வர இருக்கிறது. எல்னினோ வந்தாலும் இந்திய பெருங்கடல் பகுதி பாசிட்டிவ் ஐஓடி காரணமாக மழைப்பொழிவில் பற்றாக்குறை இருக்காது. முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில், அது எந்த மாற்றமும் இல்லை. மே மாதம் 23ஆம் தேதிக்கு பின் 26ஆம் தேதிக்குள் மே மாத இறுதி வாரத்திற்குள்ள முன்பகுதி 26ஆம் தேதிக்குள் மே 26க்குள் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிவிடும் முன்கூட்டியே. இது கேரளாவில் ஜூன் மாதம் வலுத்த மழை, நிச்சயமாக 30 டிகிரி வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது. நிகழ்வுகள் சாதமாகும். கடல் நீராவியை அடுத்து வந்து நிறைய கேரளாவில் கொடுக்கும். நிரல கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக மழை ஜூன் மாதம் இருக்கிறது. கண்டிப்பாக உறுதியாக இது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நிறைய கொடுக்கும், கர்நாடகாவிற்கும் கொடுக்கும். தமிழகத்தில் சாரல் மழை வந்து மேற்கிலிருந்து கிழக்கு வரை கொஞ்சம் கிடைக்கக்கூடிய இடத்தை விட கூடுதலாக வந்து கிழக்கே வந்து கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் என்பதில் மாற்றமில்லை. ஜூலை 15 வரை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல், அதற்கு பிறகு சராசரி மழை தொடரும் செப்டம்பர் 30 வரை. எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து வானிலை இருக்கில் இணைந்தே இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.